ஸ்பெஷலான கலெக்ஷன்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூப்பரான சீஸ் பொட்டேட்டோ பால்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்பவே டிஃப்ரெண்டா டேஸ்டா பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ ஒன்னொன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து காட்டும். பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் உங்களுக்காக காத்து வச்சுட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். போதுமான அளவு நான் ஒரு முட்டையை வந்து இந்த பவுல்ல நான் உடைச்சு ஊற்றிக்கிறேன். முட்டை நல்லா இருக்கணும்.
முட்டை வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது இந்த மஞ்சள் கறி வந்து கலங்காம இருந்துச்சுன்னா முட்டை நல்லா இருக்குன்னு அர்த்தம். இது கூட ஒரு கப் அளவுக்கு நான் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு முட்டைக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு போதுமானது. இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சம் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு முக்கால் கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் அளவு மறுபடியும் சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒரு முட்டைக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு, முக்கால் கப் அளவுக்கு சுகர், கொஞ்சோடு சால்ட் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டை வந்து எல்லா மாவுலையும் மட்டும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் நம்ம ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்ததுனால. அதனால் இது கூட நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால், இதில் சுகர் எதுவுமே சேர்க்கல, காய்ச்சி ஆற வச்சது மட்டும்தான். இதில் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது ஒரு கப் அளவுக்கு நான் சேர்க்கும்போது எனக்கு இன்னும் வந்து இது ட்ரையாக தான் இருக்குது. அதனால இன்னும் ஒரு அரை கப் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி அதே அளவுக்கு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா இதை தூக்கி நீங்கள் வெட்டிங்க, ஒரு ஸ்பூனை வச்சு தூக்கி விட்டீங்க அப்படின்னா அது வந்து நல்லா மடிப்பு மாதிரி மடிஞ்சு மடிஞ்சு வரணும். அப்படின்னா தான் நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி, அதுவும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு பார்க்க பசு மாதிரி தான் தெரியும், ஏன்னா மைதாமாவும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு இது வந்து பால்ஸ் வந்து செய்கிறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ நான் வந்து சொன்ன மாதிரி ஆப்போட அரைக்கப்ப வந்து மில்க் பால் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு வரணும் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் எடுத்து ஊற்றும்போது நல்லா மடிப்பு மாதிரி மடிஞ்சு மடிஞ்சு வந்து இந்த அளவு தான் கரெக்டான பதம் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது. இப்போ வந்து நான் அடுத்ததாக பேனை வந்து இன்னொரு பேனை அடுப்பில் வச்சுக்கிறேன். இது செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 10 நிமிஷம் எடுக்கும். அந்த பேனில் தேவையான அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த ஆயில் இருக்கோ அந்த ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானோன்னா நம்ம ஊற்றி வச்சுருக்க அந்த பால் இருக்கு, அந்த பாலை இந்த மாவுக்குள்ளே இந்த மாதிரி டிப் பண்ணி விட்டு நம்ம ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அருமையான டேஸ்டான நமக்கு வந்து சீஸ் பொட்டேட்டோ பால்ஸ் வந்து அருமையாக ரெடி ஆயிரும். இப்போ நான் வந்து ஒரு பாலை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து மெயினான விஷயம் என்னென்னா இது கரிஞ்சிடக்கூடாது, கரியாமல் இருந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் நல்லா வெந்தும் வரணும். நம்ம உள்ளே சேர்த்துருக்க எல்லா பொருளுமே வேக வச்சு சேர்த்ததுனால இது அதிகமாக ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப கம்மியான டைத்துல இதை வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். நமக்கு இதை நல்லா பொறிச்சு எடுக்க வேண்டியது தான். பால்ஸ் வந்து நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்பான டேஸ்ட் கிடைக்கும். ஒன்று உள்ளே இருக்கிறது வந்து ஸ்பைஸியாக இருக்கும், வெளியே வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அப்படிங்கும்போது ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு இது ரெண்டு பக்கமும் நல்லா வந்துடுச்சு, வெந்து வந்துடுச்சு. இதை நான் வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு என்ன இருக்கிற எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இதை கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சோடு தான் காட்டுறேன், நீ ட்ரை பண்ணதெல்லாம் வச்சுருக்கேன். இதை வந்து நான் உங்களுக்கு ஒப்பிச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நம்ம சீஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கனால இது ரொம்ப அருமையாக இருக்கும், உள்ளே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது நல்லா வெந்து வந்திருக்கு, நம்ம எல்லா எல்லாத்தையுமே வேக வச்சு தான் வச்சுருக்கோம். அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். தேங்க்யூ.